ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸ் இன்றைக்கி நம்ம பிளாங்கெட் ஸ்டிச் எப்படி நார்மல் நீடலில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஆரியில் நம்ம போட்டு இந்த பட்டனோட ஸ்டிச்சை பார்த்து நார்மல் நீடில் எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ சேம் ஃப்ளார் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு டிசைன் கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன் இதில் நம்ம இப்போ பிளாங்கெட் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் மூணு டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலான்ட்டு அவுட்லைனுக்கு ஃப்ளாரு அதே மாதிரி ஒரு துணி வச்சு அப்ளிக் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு ஊசியில் எம்ப்ராய்டரி த்ரெட்டு அப்படியே ஃபுல் சிக்ஸ் ஸ்டாண்டும் எடுத்து எண்டில் நாட் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நார்மல் நீட்டில் போடுற இதில் பிளாங்கெட் ஸ்டிச்சும் பட்டன் உள் ஸ்டிச்சும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன வேரியேஷன் இருக்கும் அது என்ன நான் சொல்கிறேன் ஸோ எங்கே அவுட்லைன் நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஊசியை எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு இப்படி குத்தி எடுத்துக்கிறோம் அதாவது பி இடத்துல குத்தி சி இடத்துல எடுக்கிறோம் எடுத்துட்டு இதுக்கு கீழே நூல் சுற்றி எடுத்துப்போம் ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு கிடச்சிரும் இப்போ இதில் ஒரு லைன் வந்து இந்த நம்ம பென்சில் ட்ராயிங் போட்டோம்லே அந்த இடத்துல ஒரு லைன் ஃபாலோ ஆகும் திரும்ப அதே மாதிரி தேவையான இடத்துல இப்படி குத்தி எடுத்துகிட்டு ஊசிக்கு கீழே நூல் போடுவோம் இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் கேபிட்டல் இ மாதிரி இருக்கும் அந்த லைன் நம்ம பென்சில் ட்ராயிங் மேலே வரும் பல்லு பல்லாக இருக்கிறது இந்த பக்கம் வரும் இது வந்து பிளாங்கெட் ஸ்டிச் இதுவே பட்டன் நூல் ஸ்டிச்சாக இருந்தால் இந்த மாதிரி குத்தி எடுக்கும்போது நம்ம ஊசி கீழே நூல் போடுறோம் இல்லையா அதை வெறும்னு போடாமல் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஊசியாக வெளியெடுப்பாங்க இப்போ நம்ம வெறுமனை போட்டோம் இது ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுக்கும்போது அந்த கோடு வர இடத்துல ஒரு சின்ன முடிச்சு மாதிரி விழும் இது வந்து நம்ம பட்டன் போடுற அந்த ஹோல்ஸ்க்கு அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தைப்பாங்க அங்கே அந்த லைனில் ஒரு சின்ன முடிச்சு வர்றதுனால அந்த ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக அது யூஸ் பண்ணுவோம் இது பிளாங்கெட் ஸ்டிச்சில் இந்த லைன் அது கிட்ட பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பிளாங்கெட் ஸ்டிச்சில் அந்த அவுட்லைன் வந்து பிளெயினாக வரும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒரு சின்ன முடிச்சு இருக்க மாதிரி தெரியும் அதுதான் இதுக்கு டிஃப்ரென்ஸு ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால தான் பிளாங்கெட் ஸ்டிச் ஒரு பட்டன் உள் ஸ்டிச்சுன்னே இதை சொல்லுவாங்க ஆனால் சின்ன வேரியேஷன் இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து பிளாங்கெட் ஸ்டிச் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளோட அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட போகிறோம் இப்போ அவுட்லைன் அகலமாக போது அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் கொஞ்சம் அகலமாகவும் பக்கம் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் போட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும் ஸோ இப்போ இதே மாதிரி இந்த பொம்மையோட ஃபுல் அவுட்லைனுமே நான் வந்து இந்த பிளாங்கெட் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த காதோட எண் மட்டும் பார்ப்போம் இது பக்கத்துலேயே நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாம் ஆனால் இதில் ஒரு சின்ன லைன் வர்றதுனால அந்த லைனோட எண்டில் கொடுத்துட்டு இந்த இதை முடிக்கிறோம் இப்போ இது பண்ண மாதிரியே இதோட இன்னொரு காது உடம்பு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ முடித்தாச்சு அடுத்தது இந்த ஃப்ளாருக்குமே பிளாங்கெட் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் சொன்ன மாதிரி அந்த லைன் எனக்கு ஃப்ளாரோட அவுட்லைனில் வரணும் அதனால் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாரோட சென்டர்லேருந்து அவுட்லைனுக்கு எடுத்துகிட்டு ஊசிக்கீழே நூல் இதுவே உங்களுக்கு பட்டன் உள்ளாக வேணும்னா இன்னொரு வாட்டி சுற்றிட்டு இழுங்க அந்த லைன் இடத்துல ஒரு முடிச்சு வரும் ஸோ இப்போ இதே மாதிரி தான் அந்த ஃப்ளாருக்கு கொடுக்க போகிறோம் ஆரியில் சொன்ன மாதிரியே தான் இந்த அவுட்லைன் அகலமாக இருக்கணும் போது அங்கே போடுற ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் அகலகலமாக இந்த கிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால கிட்ட கிட்ட ஸ்டிச்சஸ் போட போகிறோம் நம்ம ஷேப் வரைஞ்சிருக்கோன்னா அதில் குத்தி எடுக்கும்போதே கரெக்டாக வந்துடும் இதே மாதிரி இந்த ஃபுல் ஃப்ளாரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அதோடய ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண பண்ண போகிறோம் அங்கே வந்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் வந்து வெளியே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருந்ததுனால கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இப்போ இந்த ஃப்ளார் அப்படியே முடிக்க போகிறோம் அதனால் எங்கே தேவையோ அங்கே எடுத்துகிட்டு அந்த அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராலாம் இல்லாமல் அந்த அவுட்லைனுக்கு அப்படியே வெளியே குத்தி எடுத்துக்கணும் இப்போ இங்கே முடிச்சிருக்கோம் இந்த நூலுக்கு வெளிப்பக்கம் பாருங்கள் இந்த வெளிப்பக்கம் குத்திட்டு எடுத்துருவோம் ஸோ ஃப்ளார் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ இது உள்ளே இருக்கிற ஸ்பேஸு நீங்கள் பேலோ ஸ்டோனோ எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மளோட ஃப்ளாரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது இந்த பொம்மையோட ட்ரெஸ் அப்ளிக் ஒர்க் பண்ண போகிறேன்னு அது ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் துணியில் வந்து அந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கோம் க்ளூ தடவி ஒட்டிட்டு காய வச்சுட்டு ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு கிராஃப்ட் ஷாப்பில் வந்து ஃபெல்ட்டுன்னு ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் அதை கட் பண்ணால் உங்களுக்கு ஓரம்லாம் கூட பிரியாது அது குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் வச்சு இந்த அப்ளிக் ஒர்க் பண்ணோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நூல் எடுத்திருக்கேன் ஸோ இந்த துணிக்கு ஜஸ்ட் வெளிப்பக்கம் அதோடய எட்ஜில் எடுத்துக்கணும் திரும்ப இந்த துணியும் சேர்த்தா மாதிரி குத்திட்டு அந்த அவுட்லைன் வந்து துணிக்கு வெளியே ஸோ இப்படி எடுக்கும்போது நம்ம பிளாங்கெட் ஸ்டிச்சில் வந்திருக்க அந்த அவுட்லைன் வந்து இந்த பிளாங்க் பிளாக் கலர் துணி இருக்கு இல்லையா இதுக்கு அவுட்லைனில் வரும் இந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து பிளாக் துணியில் தெரியும் ஸோ யூஸ்வலாக கான்ட்ராஸ்ட் இது கொடுப்பாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதே மாதிரி தான் இந்த ஃபுல் இதுவும் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம் இப்போ இந்த துணியோடு நான் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக தைச்சிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக அதோட அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடும்போது இதுவே அழகாக டிஃபைன் பண்ணி கொடுக்கும் இப்போ இதில் இந்த துணியோட ஒரு சைட் போட்டுட்ருக்கோம் இல்லையா இதே மாதிரி இன்னொரு சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த இந்த சைடுக்கும் ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ட்ரெஸ்ஸை அடுத்தது இந்த காதில் கோடு மாதிரி இருக்குது இதுக்கு நான் திரும்ப பிளாங்கெட் ஸ்டிச் போடல நார்மலான ஸ்டெம் ஸ்டிச் தான் போட போகிறேன் ஏற்கனவே நம்ம டேஸி ஃப்ளார் இதில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஸ்டிச்சோட ஹாஃப்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஆரம்பிப்போம் இதே மெத்தடில் இந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பேக் ஸ்டிச்சோ அந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டிச் தேவைனாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த இதில் இந்த உள்ளே இருக்கிற பொம்மையை நம்ம ஃபில் பண்ண போகிறதில்ல வெறும் இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சோடு தான் விட போகிறோம் இது நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போடப்போட ஒரு ஒரு லுக் கொடுக்கும் இந்த லைன் நம்ம ஸ்பேஸே விடாமல் பக்கத்தில் பக்கத்தில் போடும்போது அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பொம்மையோட வாய் மூக்கு கண் மூணுத்துக்குமே வந்து சாட்டன் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன் அது ஒன்றும் இல்லை நம்ம போட்டிருக்க அவுட்லைனோட ஒரு சைடில் எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் குத்துவோம் இதுதான் சேட்டர்ன் ஸ்டிச்சு இதே மாதிரி அதோடய வாய் மூக்கு கண் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிப்போம் இப்போ இந்த பொம்மையோடது கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோடய கண்ணில் சென்டரில் ஒரு ஒயிட் கலர் இது கொடுத்துருக்கேன் அதுக்கு மெலீஸ் கலர் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து ஃப்ரெண்ட் நோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா அதை சுற்றி ஒரு ப்ளூ லைன் கூட கொடுத்தீங்கனாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே பிளாங்கெட் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த பொம்மையை போட்டு முடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ